நிஜங்கள் உயிர் போய் திரும்பி வந்த மாதிரி இருக்குன்னு சில பேர் சொல்றப்போ நம்ம பிரமிப்பா பார்த்துருக்கோம். நான் செத்து பொழைச்சவண்டா யமனை பார்த்து சிரிச்சவண்டான்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. உயிரோட திரும்பி வந்ததுக்கு யார் காரணம் வாங்க பார்ப்போம். இயற்கை எழில் கொஞ்சம் அழகான கொடைக்கானல், மலைகளின் இளவரசி என போற்றப்படும் சுற்றுலா தலம், இதமான குளிரும் அழகும் இயற்கை கொஞ்சம் இந்த கொடைக்கானலில் ஆபத்தான ஒரு இடம் உண்டு. அது சூசைட் பாயிண்ட். இந்த இடத்திற்கு வந்து குதித்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் பல பேர். ஒரு நாள் தவறுதலாக அந்த சூசைட் பாயிண்டிலிருந்து கீழே விழுந்தார் ஒருவர். அவருடைய கதி என்ன ஆயிற்று? என் பேர் ஆர்கேதாஸ், நான் கொடைக்கானல் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சிக்கு யாரோட வெறுப்படுத்தல் இல்லாம நான் வந்திருக்கேன். நான் சொல்லுவதெல்லாம் நிஜம். 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது, அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து கொடைக்கானலில் கட்டட வேலை செஞ்சிட்ருக்கேன். சரிங்க. அப்போ அங்கே பக்கத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அந்த அப்போ அந்த மாதிரி போகிற டயத்தில் மத்தியான நேரம், ஒரு நாள் மத்தியான நேரத்தில் சாப்பிட்டு அப்படியே அங்கனக்குள்ள பக்கத்தில் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிருந்தேன். சரிங்க. அப்போ காட்டு எருமை, ஒன்று காட்டு எருமை, காட்டு எருமை கும்பலாக வந்ததா இல்லை தனியாக? கும்பலாக வந்துச்சுன்னா நம்மளை பார்த்துட்டு ஓடி போயிடும், ஓடி போயிடும். அது தனியாக இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து எதிர்த்து தாக்க ஆரம்பிச்சு. அப்போ தனியாக இருந்துச்சு. ஓ, அந்த மாட்டுக்கு நான் பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சேன். உங்களை துரத்துச்சு? என்னை துரத்துச்சு. ஓ, நானும் தனியாக இருக்கேன், அந்த மாடும் தனியாக இருக்குது. அப்போ என்னை பார்த்து அந்த மாடு என்னை பார்த்து விரட்டுச்சா இல்லை எனக்கு பயந்துட்டு அது விரட்டுச்சா அப்படின்றதே தெரியாது. அப்போ நான் அது பயந்து ஓடினேன். ஓடும்போது கால் வந்து ஸ்லிப்பாகிடுச்சு. ஸ்லிப்பாகி சூசைட் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல தவறி விழுந்துட்டேன். ஓகே. அதனுடைய ஆழம் வந்து 3500 பள்ளம். 3500 அடி? 3500 அந்த பள்ளத்தில். பள்ளத்தில் விழுந்தீங்க? விழுந்துட்டேன். விழுந்ததுல உடம்புல எல்லா இடத்துலையும் அடி, கை கால் போற நொறுங்கி போச்சு. நொறுங்கி போய் உள்ளேயே ஒரு 7 நாள் உள்ளேயே கிடந்து, 7 நாள் பகல், 7 நாள் இரவு. 3500 அடி கீழே விழுந்தீங்க? விழுந்தேன். 7 நாள் அதுக்குள்ளே இருந்தீங்க? 7 நாள் உள்ளே இருந்தேன். எப்படி இருந்தீங்க? ஆண்டவன் சீரில் இருந்தேன். பசி, சாப்பாடு, தண்ணி? தண்ணி தாகம் இருந்துச்சு, பசி தெரியல. தண்ணி தாகத்துக்கு என்ன பண்ணி? தண்ணி தாகத்துக்கு அப்ப ஓரளவுக்கு சுமாராக சாரல் அந்த மாதிரி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி. கடவுளை நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஒரு இடத்துல குளிய தோண்டும். ஓகே. கரும்பாறையில் குளிய தோண்டும் போது அந்த இடத்துல இருந்து எனக்கு தண்ணி கிடைச்சி. அந்த இடத்துல தண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் எனக்கு கிடைச்சி. அது வந்து நான் அந்த ஆண்டவருடைய அருட்கருகன் தான் சொல்ல முடியும். அந்த 7 நாளுமே வந்து எனக்கு நல்லா தண்ணி கிடைச்சிச்சு. 7 நாள் தண்ணி கிடைச்சது உங்களுக்கு? ஆமாம். 7 நாளுமே நல்லா தான் அந்த தண்ணியை குடிச்சுட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துட்டே இருந்தேன். பட் அந்த இடத்துல நீங்க கத்தினாலும் யாருக்கும் கேட்காது. 7 நாளும் 3500 பள்ளத்துல இருந்து மேல கேட்காது. கேட்கறதுக்கு சுத்தி இருக்கிறது பக்கத்துல இருக்கிறப்ப திக் ஃபாரஸ்ட். ஓகே. 7 நாள் நீங்க கத்துறதும் கத்திட்டே இருந்தேன், ஆனா யாருக்கும் கேட்கல. யாருக்கும் கேட்கல. உயிரோட திரும்பி வருவோம்னு ஒரு நம்பிக்கை இருந்ததா? ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்துச்சு, நாளாக நாளாக ஒரு பக்கம் நம்பிக்கை குறைஞ்சிட்டே வந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள இப்போ உங்களை தாக்கி வந்தது ஒரு காட்டு எருமைனா, அந்த பகுதியும் கீழே அந்த திக் ஃபாரஸ்ட் இருக்கும்போது நிறைய அங்கே என்னுடைய கண்களுக்கு வந்து எந்த மிருகங்கள் தெரியல. ஓகே. ஆனால் மிருகங்கள் இருக்காங்க? மிருகங்கள் இருக்குது. ஆ, பாம்பு மற்றபடி இந்த காட்டு எருமைகள் மிருகங்கள்லாம் இருக்குது. இருந்து என்னுடைய கண்களுக்கு தெரியல, பகல்லையும் தெரியல, இரவுலையும் தெரியல. இரவுகளில் வந்து அசுத்த ஆவிகள் வந்து என்னுடைய கண்களுக்கு அசுத்தாவி. அங்கே ஏற்கனவே வந்து தற்கொலை பண்ணவங்க அந்த மாதிரி அதெல்லாம் உங்கள் கண் முன்னாடி? கண் முன்னாடி தெரிஞ்சிச்சு அதெல்லாம். நான் கண்கூட பார்த்தேன். பட் அது 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 டாக்டர்ஸ் கிட்ட பேசினாக்கா அது நம்ம அந்த நிலைமையில இருக்கும், அதனால்தான் ஒரு பிரம்மை நமக்கு வந்து ஒரு ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க, அதுதான் இருக்கும் நம்ம கண் முன்னாடி. இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி அந்த ஆவிகள் சுத்திட்டு இருக்குன்னா நமக்கு தோணும். சரி, அப்படிதான் உங்களுக்கு இருந்துதான் இல்லை? இல்லை, நீங்கள் சொல்றது
எப்படின்ற எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய கண்களுக்கு வந்து அது உண்மையாக தெரிஞ்சது உண்மை. அதாவது என்னை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-50 உருவங்கள் வந்து ஆண் பெண் குழந்தைகள் அந்த மாதிரி தெரியும். எல்லாம் சுற்றிட்டு இருந்தது சுற்றி இருந்திக்கும். ஆனால் என்னுடைய பக்கத்தில் வந்து நெருங்காது, ஒரு 10 டிஃப்ரென்ஸ்லேயே இருக்கு. ஓகே, உங்களை பார்த்துட்டு பார்த்து நிற்கும். நான் அதுட்டு அதாவது நான் இந்த இதாக அசுத்தாவி தான் அப்படின்ற தெரியாமையே அதுகிட்ட நான் பசிக்குது, இதனால் சோறு இருந்தால் கொடுங்க, இதனாலும் தின்றுக்கு இருந்தால் கொடுங்க, பிஸ்கெட் இருந்தால் கொடுங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தால் கொடுங்க, பசி எடுக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுகிட்ட கேட்டிருக்கேன். அந்த அனுபவம்லாம் என்கிட்ட இருக்குது. ஆனால் அது வந்து ஒன்றும் பேசுகிறதுக்கு பேசாது. அதாவது அது எப்படி தெரியுன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு முடிய தெரியும், ஓகே, இடுப்பு கீழே தெரியாது. ஒரு மரம் அவங்க குறுக்க விழுந்திருக்குமா எனக்கு தெரியும் கண்ணுக்கு. ஒரு ஒரு வரப்பு கீழே நிக்கிற மாதிரி, கீழே நிக்கிற மாதிரி, கீழே நிக்கிற மாதிரி. அந்த இடுப்புக்கு கீழே உங்களுக்கு தெரியாது, இடுப்புக்கு மேல வந்து கம்ப்ளீட்டா ஆண் உருவம் பெண் உருவம் அந்த முகங்கள் எல்லாம் இன்னும் வந்து ஓரளவுக்கு என் கண்களுக்குள்ளேயே இருக்கு. அந்த 12 ஆகியும் என்னால அதை மறக்க முடியல. அப்படி இருக்கும்போது நைட்ல வந்து ப்ரேயர் தான் பண்ணுவேன். ஓகே, நான் வந்து ஒரு கிறிஸ்டியன், அதனால நைட்ல வந்து ப்ரேயர் பண்ணுவேன். ஜீசஸ் மேலே பாரத்தை வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ப்ரேயர் தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பகலில் வந்து சத்தம் போட்டு இருப்பேன், என்னை காப்பாத்துங்க, இந்த மாதிரி நான் குடைங்கலாம், நான் அண்ணான விரல நான் குடியிருக்கிறேன், இந்த மாதிரி வேலைக்கு வந்தால் தான் தவறி விழுந்துட்டேன், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் வந்து மொபைலுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, மொபைல் சுவிட்ச் ஆஃப். யார் யார் இருக்காங்க வீட்டில்? ஒய்ஃப் இருக்காங்க, மூணு குழந்தைங்க இருக்காங்க. ஓ சரிங்க. மூணு குழந்தையுமே சின்ன சின்ன பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அந்த நேரத்துல வந்து என் ஒய்ஃப் வந்து என்னுடைய மொபைலுக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா சுவிட்ச் ஆஃப் கீழே விழுந்தாலே அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுவும். ஏழு நாள் ஃபுல்லா தேடினாங்களா உங்களை? தேடிருக்காங்க. அடிக்கடி வந்து வெளியூர்களுக்கு வந்து தங்களுக்கு வேலைக்கு போகுது. சரிங்க, அப்படி போயிட்டாரு போல, அதனாலதான் எங்கிட்ட சுவிச் ஆஃப் ஆகி போச்சு அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருக்காங்க. நம்பினவங்களுக்கு ஆண்டவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சு. என்னோட வேதனை தாங்க முடியாம வந்த பாருங்க, இதெல்லாம் தெரியும், இந்த அடிப்பட்ட இடங்கள்லாம் தெரியும், இந்த இடம், இந்த இடம், இதெல்லாம் ஒரு கம்பு கொத்தி அப்படியே குத்தி உள்ள நின்றுச்சு. இதுல ஒரு கம்பு கொத்தி உள்ள நின்றுச்சு. நானா மயக்கம் தெரிஞ்சு, ரெண்டு நாளுக்கு மயக்கமா கிடந்தேன். மயக்கம் கிடந்து நானா மயக்கம் தெரிஞ்சு பார்த்து அந்த கம்பு வந்து நானா புடிங்கி எடுக்கும்போது ரத்தம் அப்படியே பீச்சிட்டு அடிச்சு, சினிமாக்கள்ல ரத்தம் பிச்சிருக்கு அந்த மாதிரி பிச்சிட்டு அடிச்சு. நான் உண்மையிலேயே என்னுடைய உடம்புல நான் பார்த்தேன். எங்கிருந்து நீங்க அது குழி தோண்டீங்க? அது வந்து நல்லா அதான் நான் சொல்றேன், ப்ரேயர் தான். அந்த ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு எப்படினாலும் தண்ணி வேணும், உணவு தான் கிடைக்கல இந்த இடத்துல, தண்ணினாலும் வேணும் அப்படி நல்லா ஆண்டவனை ஜெபிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு குழியை தோண்டினேன். முடியாத பட்சத்தில் குழியை தோண்டினேன். நல்லா இவ்வளோதான் தோண்டியிருப்பேன், ஒரு கையகலம் தண்ணி வந்து தண்ணி நல்லா பொங்கிட்டு வந்துச்சு. பொங்கிட்டு வந்த தண்ணி அதுலேயே ஒரு இது பார்த்தீங்கன்னா சத்திய வாக்கு மாதிரி தான் அது. அந்த தண்ணி வந்து குறையவும் இல்லை, வலிஞ்சு வெளியே விடவும் இல்லை. அந்த தண்ணி வந்து குறையணும், இல்லை தண்ணி மேலவங்க வந்துருக்குன்னா ஒன்று வலியணும், ரெண்டுக்குமே வலி இல்லை. அப்படியே அந்த குழிக்குள்ள மிதந்துட்டே இருக்குது. அந்த தளிப்பை அந்த குடத்துல ஒரு குடத்துல தண்ணி வச்சா எப்படி அது நம்ம மெத்தாமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி அது இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வெள்ளிக்கிழமை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. வெள்ளிக்கிழமை நண்பகல் இருக்கும், உச்சி வெயில். அப்போ பகலில் வந்து அந்த ஒரு உருவத்தை பார்த்தேன், பெண் உருவம். ஓகே, நான் இதுதான் சத்தம் போட்டே இருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு 10-15 முன்னாடி ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை கையில் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த பெண்ணுடைய சேலை போல் கொண்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அரக்கு கலர் சேலை, அதில் வந்து மாம்பிஞ்சு போட்ட மாதிரி ஒரு கலர், கையில் வந்து குழந்தை, அது வந்து ஒரு ஸ்கேட் போட்டிருக்கு, ஆரஞ்சு கலர் ஸ்கேட், அந்த குழந்தை கையில் ஒரு பிஸ்கெட் போயிட்டு இருக்கு. ஓகே, அந்த அம்மா கையில் ஒரு வாட்டர் கேன். அந்த அம்மாட்ட கேட்குறேன், அம்மா ரொம்ப பசி எடுக்குது, நீங்கள் குழந்தைக்கு வச்சுருக்க பிஸ்கெட்டு கொடுக்க வேணாம், தண்ணி அந்த தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அந்த அம்மா ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே பேசாத இருக்க போது, சரிங்கம்மா நீங்கள் இங்கே போகிறீங்க போல், நான் வேணால் தள்ளி உட்காந்துக்கிறேன். அது எனக்கு அந்த அந்த இடம் வந்து எனக்கு ஒரு வழி மாதிரி தெரியும்,
ஓகே. அதான் நான் இருக்கிற இடம் வந்து எனக்கு ஒரு நல்ல வழி, ஒரு ஒத்தையடி பாதை அந்த மாதிரி தெரியுது. அந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன். அவங்க வந்து குறுக்க வந்து ஒரு மரம்லாம் கிடக்கலாம், பெரிய மரம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கிற மாதிரி மரம். ஓகே. அவ்வளோ பெரிய மரத்துக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க, கீழே விழுந்து கிடக்கு. அந்த மரத்துக்கு பின்னாடி அவங்க நிற்கிறாங்க. அது வந்து என் கண்ணுக்கு தெரியுது, அது உண்மையாக பொய்யான்றது எனக்கு தெரியாது, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறது நிஜம், சத்தியம், நிஜம்னு சொல்கிறது சத்தியம். அது உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது, என் கண்ணு முன்னாடி இருக்குது. அதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாட்ட கேட்குறேன், அந்த அம்மா ஒன்றுமே பேசலை என்கிட்ட. அப்போ சரிங்கம்மா, நான் வேணால் தள்ளி உட்காந்துக்கிறேன், நீங்கள் மேலே போக போகிறீங்க போல், நான் வேணால் தள்ளி உட்காந்துறேன், நீங்கள் போங்கம்மா அப்படின்ட்டு. என்ன அறியாமல் அந்த பசி மயக்கத்தில் தூக்கம் வந்துச்சோ அல்லது என்ன அறியாமல் மயக்கம் வந்துச்சுட்டு தெரியாது. நான் அப்படியே கண்ணை சந்திட்டு வெள்ளிக்கிழமை, ஓகே, கண்ணை சந்திட்டு ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த பெண்ணும் அந்த சிறு குழந்தையும் எதிர்த்த ஒரு மலை, அந்த மலையில் நிற்கிறாங்க. ஆனால் அங்கே சுற்றி போகணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு 12 கிலோமீட்டர் வரும். அது சுற்றி போகணும், ஆமாம், 12 கிலோமீட்டர் வரும். இந்த பக்கம் ஏறி போக முடியாது, பூரமே இப்படி பாருங்க, ஆமாம் பாருங்க, அதில் போக முடியாது, இப்படி சுற்றி தான் போகணும். சுற்றி போனால் 12 கிலோமீட்டர் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு பொம்பளை ஆள் ஏறி போகணும்னு சொன்னால், ஆம்பளையால் ஏறி போனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 10-12 மணி நேரம் ஆகும், ஆமாம், 12 கிலோமீட்டர் இருக்குது. பொம்பளை ஆள் ஏறி போகணுன்னா பார்த்துங்க, உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரி நான் துடிதிரிச்சு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு யாரோ அங்கிட்டு வந்து விறகு பிறக்க வருவாங்க, அடுப்பெறிக்கிறதுக்கு விறகு பிறக்க வருவாங்க பொம்பளையாள். அவங்க வந்து கத்தி, நான் கத்திட்டு இருக்கதை பார்த்து அங்கனக்குள்ள கடையில் உள்ளவர்கிட்ட போய், இந்த மாதிரி உள்ள ஒருத்தர் உயிரோட சத்தமுட்டே இருக்காரு, அது என்னன்னு பாருங்க. அந்த கடைக்காரங்க வந்து, கடைக்காரங்க கிட்ட வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அந்த கடை? கடைக்கும் அது கொஞ்சம் கம்மியான தூரம், ஓகே, ஒரு 200 அடி 300 அடிக்குள்ள வரும். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து, அந்த நான் இருக்கிற இடத்துல, நான் வந்து 3500 கீழ அந்த நான் இருக்கிறதுக்கு மேல் மேலையும் அந்த கடைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் பட் அந்த பொம்பளைங்க எப்படி உங்க சத்தத்தை கேட்டாங்க? அதுதான் எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் ஏழு நாள் அங்கேயே படுத்திருங்க, 7 நாள் படுத்திருந்து 7 நாளும் சத்தம் போட்டுட்டு இருக்கேன், 6 நாள் சத்தம் போட்டது கேட்கல, அந்த 7 நாள் கேட்டிருக்குது. அதான் சொல்றேன், அப்படின்னா அந்த கடைக்கு யார் வேற வந்திருந்தாலும் உங்களுக்கு அவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்டிருக்கணும். ஆமா, ஆனா யாருக்கும் கேட்கல, 7 நாள் தான் எனக்கு என்னோட சத்தம் வந்து மேல கேட்டு அவங்க போய் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உள்ள ஒருத்தர் சத்தம் போட்டே இருக்காரு, அது என்னன்னு பாருங்க, உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறேன், அவரு வந்து பேரெல்லாம் சொல்றாரு. நான் என் பேரெல்லாம் சொன்னேன், ஓகே, இந்த மாதிரி என் பேர் ஆரோக்கியதாஸ், நான் அண்ணா நகர்ல குடியிருக்கேன், இந்த மாதிரி கட்டடத்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? ஆமா, இல்ல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இல்ல அப்படிதான் கத்திட்டு இருந்தேன். சொல்லும் போது அவங்க, சரி நாங்க போய் சொல்றோம் அப்படின்றது மேலந்து கூப்பிட்டா, மேலந்து பேசுனா எனக்கு கேட்கும், கடையில பேசுறது எனக்கு கேட்கும், மேல இந்த மாதிரி அதை கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு கேட்கறது கேட்கும். ஏன்னா டவுன்ல இருக்கும்போது மேலேருந்து சக்கியில் கீழே இருந்து மேலே சத்தம் ஏறாது, கேட்காது, ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ எனக்கு அவங்க சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது, நான் சொல்கிற திருப்பி அவங்களை கேட்க மாட்டேங்குது. அவங்க போய் அப்புறம் கடைகிட்ட அந்த கடைக்காரட்டா சொல்ல போகுது. அதுக்கப்புறம் ஜோசப் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி பெரிய சொல்லிட்டு அவங்க கடைக்காரலாம் அங்கே உள்ள ஒரு பாம்பாரபுரத்தில் உள்ளவர். சரி, அவர் என்ன பண்ணுவார்? அவர் அங்கே கடை வச்சுருந்தார். சரி, அதுக்கு என்ன தூக்கின குறிப்பாடா தெரியும், அந்த மாதிரி அவர் பாடியெல்லாம் எடு தூக்குவார் அப்படின்றது மேல தூக்கிட்டு வந்த குறிப்பாடு எனக்கு தெரியும். தூக்கிட்டு வந்து எனக்கு நான் ஆஸ்பத்திரியெல்லாம் போத்து போய் இந்த கட்டெல்லாம் போட்ட குறிப்பாடு தான் இவர் இந்த மாதிரி பாடியெல்லாம் தூக்குவார், அவர் தான் உன்னை மேலே கொண்டு வந்தார் அப்படின்றது எனக்கு அவருக்கு அது அதுக்கப்புறம் தான் அவரை தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி எனக்கு தெரியாது. கண் திறக்கும் போது ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க? கண் திறக்கும் போது இல்லை, மேலே நான் என்னை மேலே தூக்கிட்டு வரும்போது கண் திறந்தேன். சரி, அதை அந்த கீழ் பள்ளத்துல இருந்து இனி மேல கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ வந்து கண் திறந்துட்டேன். அப்போ வந்தா எல்லா மக்களையும் நான் பார்த்தேன். நான் 7 நாள் கழிச்சு கொடைக்கானல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காட்டு எருமை துரத்தி சூசைட் பாயிண்ட்ல இருந்து கால் தவறி கீழே விழுந்தாரு. 3500 அடி கீழே 7 நாட்கள் அந்த திக் ஃபாரஸ்ட்ல அங்கேயே கடந்தாரு. ஜோசப்ங்கிறது ஒருத்தர் 7 நாள் கழிச்சு அவர் காப்பாத்தி தூக்கிட்டு வந்தாரு. நம்ம மதியில ஜோசப் வந்திருக்காரு. ஜோசப் வணக்கம். வணக்கம்மா. நீங்க கொடைக்கானல் தான் இருக்கீங்க? கொடைக்கானல் தான் இருக்கோம். ஜோசப், நீங்க சூசைட் பாயிண்ட்ல தான் வேலை பாக்குறீங்க? சூசைட் பாயிண்ட்ல வந்துட்டு நான் சின்ன வந்துட்டு ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சிருக்கேங்கம்மா. நான் சரிங்க, நான் வந்துட்டு இப்ப எப்படின்னு ஒரு 5 வருஷமா வந்து ஆட்டு ப்ராப்ளம் இருக்கோம். சரிங்க, என் ஒய்ஃப் தான் வந்துட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரிங்க, சூசைட் பாயிண்ட் சொல்லும் போது அங்கே தற்கொலை பண்றதுக்கு வராங்க,
கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவ்வளோ ஏன்னா கீழே போகணும் பாடி எடுக்கிறதுக்கு 3500 அடி பள்ளம் இருக்கு. அப்படிதான் நீங்க எப்படி கீழே போவீங்க? ஒரு 7 கிலோமீட்டர் ரொம்ப அதுக்கு ஒன்றும் வழி கிடையாது, ரோப்லாம் போட்டு போக முடியாது கேட்டீங்களா. ஒரு 7 கிலோமீட்டர் வந்து செடி மரம் செடியெல்லாம் வெட்டி நாங்களாம் வந்து வழி உருவாக்கி அதுக்கப்புறம் தான் பாடி கிட்டது இல்லை. பாடி வந்து தேடுறதுக்கு 1-2 நாள் ஆகும். அப்போ நீங்கள் கீழே தான் இருப்பீங்களா? கீழே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு நாங்கள் வந்துடுவோம். மறு நாள் வந்துட்டு இப்போ டைம் கிடைக்காது, ஈவினிங் 50 இருட்டு ஆகிற டைம்ல வந்து நாங்கள் மேலே வந்துடுவோம். மறுபடியும் கீழே போவீங்க? அடுத்த நாளும் கீழே போவோம் பாடி தேடுறதுக்கு. பாடி தேடுறதுக்கு எவ்வளோ வருஷமாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு? இது வந்துட்டு நான் எங்கள் அப்பா முத பண்ணிட்டு தான், எங்கள் அப்பா உருப்பாடு நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. எனக்குன்னு வந்துட்டு இப்போ என்ன அது பிரமட்டானால் நான் ஒருத்தங்க ஜோசப் தான் எங்கள் அப்பாவுக்கு உருப்பாடு. சரி. இது நாம் வந்து கூட பாடிக்கு தூக்கிட்டு வர்றதுன்னா நாம் ஒருத்தர் மட்டும் கொண்டு வர முடியாது, 5 பேர் 6 பேருக்கு கூட செத்த கொடுப்போம். அப்போ வந்து ஒரு 10 அடி 20 அடியில் அவ உட்காந்துருவாங்க. நான் போய் நான் செஞ்ச பாடியை வந்து இந்த வழியை ஒதுக்கி எடுத்து பாடியை கொண்டு போய் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவ வந்து தூக்கிட்டு வர வேலை மட்டும் எனக்கு வந்து வலிக்காமச்சு பேக் பண்ணி கொடுத்து தூக்கிட்டு வரதுக்கு வந்து ஐடியா கொடுத்து கொண்டு வரது தான் இங்கே வேலை. சரி. அப்போ இருக்கும்போது வந்துட்டு என்னான்னு கேட்டீங்கன்னா அந்த சூசைட் பண்ணுறவங்க வந்துட்டு ஜென்ஸு கூடுதல் லேடிஸு கம்மி, அவ வேணும்னு சூசைட் பண்ணுறது தான். இது தவறி விழுந்ததோ இதை வந்துட்டு யாரும் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. ஸோ ஆம்பளைங்க அதிகமாக சூசைட் பண்ணுறாங்க? ஆம்பளைங்க தான் சூசைட் ஆகிடும். லவ் ஃபெயிலியரு, ஸ்கூலில் மேட்ரு ஃபெயிலு, ஐயோ ஜென்ரலி பொம்பளைங்க தான் இது எல்லாமே வந்து அங்கே தாங்கம்மா. பட் ஜென்ரலி என்ன சொல்லுவாங்கன்னா பொம்பளைங்க தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்க தான் உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆம்பளைங்க தான் ஆம்பளை தான் தற்கொலை அதிகமாக பண்ணிக்கிறாங்க. இப்போ 96 பாடி நான் இது வரைக்கும் எடுத்துருக்கேங்கம்மா, எல்லாமே சூசைட் தான், வேணும் சூசைட் தான். உயிரோட யாருமே நீங்கள் எடுக்க முடியல? தாஸ்ன்ற ஒரு மட்டும் தான் எடுத்திருக்கேன் நான் இது வரைக்கும். தாஸ் உயிரோட எடுத்தீங்க. தாஸ் உங்களுக்கு அந்த தகவல் வரும்போது கீழே ஒருத்தர் இருக்காரு குரலு கேட்குது உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? ஆமாம். அதாவது வந்து அங்கே லேடிஸு வந்து விறகு வெட்டதுக்கெல்லாம் போனவங்க போகிறவங்க போயிட்டு வந்து இந்த கீழே ஒரு பையன் வந்து சத்தம் கேட்குது, யாருனாலும் கடைக்காரவோ யாருனாலும் போங்கன்னு சொல்லுவோம். என் கடைக்காரவங்க பக்கத்தில் என் கடை வச்சுருக்கவங்கலாம் ஜோசப் நீ போனால் தான் உனக்கு வழி தெரியும், நீ தான் போனால் தான் அவனை உயிரோட நீ இது வரைக்கும் வந்துட்டு வெட்டதெல்லாம் வேஸ்ட்டு, இதுதான் உனக்கு புரோஜனம் முன்னாசனம் கிடைக்கும், நீ போய் தாசை எப்படினாலும் காப்பாற்றி கொண்டு வந்துடுன்னு சொல்லவும். அதுக்கப்புறம் நான் போனேங்கம்மா, போய் கூட நான் மட்டும் போகலை, கூட வந்து அங்கே காஃப் குரூப்பில் வேலை செய்கிற பசங்களை எல்லாத்தையும் டெம்பரவரி யாருன்னு தெரிஞ்சவங்கள டே நான் முன்னாடி போகிறேன், நீ பின்னாடி ஏன் பின்னாடி வாங்க, ஏன்னா நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு அவனை ஈஸியாக வந்து கொண்டு வந்துடலாம், தாசை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி டெம்பரவரியாக அலை கூட்டு போய் கொண்டு வந்தேன், காப்பாற்றி விட்டேன். நீங்கள் கீழே போகும்போது ஆரோக்கியதாஸ் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து ஒன்றும் பேசவே முடியல, நீ ஏன்டா வந்துட்டு அவ்வளோ ஹைட்டில் இருந்து இங்கே வந்திருக்கே, இப்போ உயிர் பொடைச்சிருக்கியே, இங்கேருந்து தட்டு கட்டி காட்டு மாட்டு வரேன்னு வேற எங்கிட்டாலும் ஓட வேண்டியதாடா, இங்கேன்னு எதுக்கு வர பல்லவன் இருக்குல்ல, பல்லவன் கூட தான் அவனுக்கு தெரியல அப்படி திட்டிக்கிட்டே நான் நல்லா தண்ணிக்குள்ள கிடந்தாப்புல, நல்ல ரெயின் சீசன் டைமு தண்ணிக்குள்ள கிடந்தாப்புல, தண்ணிக்குள்ள கிடக்கும் அப்படி பிடிச்சி கை இதாங்களை பிடிச்சி மேலே படுக்க வச்சேன். படுக்க வச்சுட்டு ஏன் ஜர்க்கின்னு வந்துட்டு ஃபுல்லாக அவர் ஜர்க்கி ட்ரெஸ்ஸை பூரா அங்கே அவுத்துட்டு என்ற ட்ரெஸ்ஸு ஜர்க்கின்லாம் போட்டிருந்தேன், ஜர்க்கின்லாம் போட்டு சுற்றி வந்து உட்கார வச்சிருந்தேன். அதுக்கு திருப்பாட்டு பின்னாடியே வந்து நான் போன வழியிலே ஆளுக வந்துட்டாங்க, வந்து ஆளுக்கு ஜர்க்கினை போட்டு கட்டி அப்படியே 2 மரத்தை குறுக்க போட்டு மரத்துலேயே படுக்க வச்சு அப்படியே வச்சு தலையை மட்டும் மேலே தூக்க, ஓகே மூஞ்சி குச்சி குச்சி படாத அளவுக்கு தலையை மட்டும் தூக்க, உன்னை எப்படி சேஃப்டியாக மேலே கொண்டு போகணுமோ கொண்டு போய் நாங்கள் சேர்த்துறோம். அவ்வளோ அடி இருந்தது, எலும்பெல்லாம் உடஞ்சி போய் கிடந்தது, எலும்பு இந்த இதெல்லாம் போயிடுச்சுமா, ஜாம ஆயிடுச்சுமா அப்படி ஃபுல்லாகவே. அதாவது மேலே இருந்து வந்து மாடு விரட்ட வேணாச்சுன்னா ஒரு சின்ன பாறையில் இருந்தது நின்றுருந்துருக்காரு, அந்த பாறையில் என்னாச்சுன்னா ஸ்லிப் ஆயிடுச்சு, ஸ்லிப் ஆனது கரெக்டாக வந்து மரத்தில் போய் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பாறைங்க அடிச்சு தான் வந்து அவரால் வந்து இந்த இதெல்லாம் உடைய வந்து எந்திரிக்க முடியல அவரால், ஏன்னா டோட்டல் எல்லாமே டேமேஜாக இருந்தது, எல்லாம் டேமேஜ் ஆனது வந்து அப்புறம் பார்த்து தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எப்படா இது வரைக்கும் வந்து கட்டின பாடியை வந்து ஒரு சாதாரண பாடியை வந்து ஒரு பேப்பர் மாதிரி ஈழாக அடைச்சி தான் சுற்றி தான் வந்துட்டு ஒரு சாக்கில் போட்டு இழுத்துட்டு வருவோம், ஆனால் இவன் உயிரோட இருக்காப்ல, கரெக்ட், இவரை எப்படி கொண்டு போய் நம்ம வந்து இவ்வளவு பள்ளத்துல அந்த வலி உங்களுக்கு தெரியக்கூடாதுமே. ஆமா, அந்த ஏதோ நம்ம இருந்தாலும் கொஞ்சம் மனத்து போனாலும் கொஞ்சம் அசைவு இருந்தாக்கா உங்களுக்கு அந்த வலி மறுபடியும் இருக்கும். அவரை போய் பார்க்கும்போது கொஞ்சம் சுயநலம் இல்லாம தான் இருந்தாரு, அதாவது நைட்டும் பகலுமா இருந்ததுனால அந்த பயத்திலேயே இருந்து அப்படியே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி மாதிரி இருந்து அவரு எங்கள்கிட்ட வந்து என்ன பேசுறது எது பேசுறதுன்னு தெரியல. உங்களை பார்த்தோன்னு என்ன சொன்னா? என்னை எப்படினாலும் கொண்டு போய் என்னை மேலே சேருங்க, எப்படினாலும் கொண்டு போய் மேலே சேருங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவள் வந்துட்டு ஃபேமிலி எல்லாமே வந்துட்டாங்க பக்கத்தில், சரி மேல் டாப்புக்கு நின்று பார்க்குற இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்துட்டாங்க, வந்து கத்துறாக கத்துறாக ஒன்று என்ன செய்ய முடியும், எங்கிட்ட வந்துட்டு
கைகால் போனாலும் வந்துட்டு எப்படி இது பண்ணிடலாம், உயிர் போனால் காப்பாற்ற முடியுமா? ஏன்னா உங்கள் பிள்ளைய கொண்டாந்து ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் எப்படி காப்பாற்றுவோ காப்பாற்றுங்க. உங்கள் மனைவி பார்த்தோன்னு என்ன சொன்னாங்க? அழுதாங்க, மனைவி மகள் எல்லாம் அழுதாங்க. எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க? ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு முடிய ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் சரியாக வேலை செய்ய முடியாது. இன்னும் சரியாக வேலை செய்ய முடியல? என் எலும்பில் வலி இருக்கு. வலி இருக்கு, ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ரொம்ப தூரம், ரொம்ப நேரம் வந்து இந்த மாதிரி கால் காலரை மடக்கி வச்சு உட்கார முடியாது. முட்டி பிரச்சனை, முட்டி பிரச்சனை இருக்கு. இந்த உடஞ்ச இடத்துல வலி, இடுப்பு வலி இருக்கும். அதுவும் குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும், ஓவராக இருக்கும். குளிர்காலத்தில் நாலு கம்பில் அஞ்சு அஞ்சு கம்பி பற்றி தான் படுக்கும். அப்பா ஜோசப், இந்த நிலைமையிலையும் என்னுடைய பசங்களை வந்து நல்லா ஓரளவுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்றது படிக்க வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு வாங்கி உதவிகள் வாங்கி ஒரு பொண்ணை வந்து பிஎஸ்சி நர்சிங் படித்து வச்சு. அடேங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பொண்ணை வந்து பிஇ சிவில் இன்ஜினியரிங் படித்து வச்சு. வெரி குட், படிக்க வச்சுட்ருக்கேன். இன்னொரு பையன் வந்து கடைசி பையன் வந்து இந்த வருஷம் காலேஜ் போகிறான், ப்ளஸ் டூ முடிக்கிறான். லவ்லி. ஸோ என்ன கஷ்டம் இருந்தாலும் பசங்க பசங்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு சொந்த காலில் நிற்கிறோம் அவங்க. அதனால வந்து எனக்கு கண்டிப்பாக இருக்கு. அது அது பசங்களை எப்படி காப்பாற்றணும்? என்னுடைய நிலமா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்னுடைய பசங்கனால நல்லா இருக்கணும். எப்படி சமாளிச்சீங்க? இவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய செலவாயிருக்கும் ஹாஸ்பிட்டலில். அப்போ எப்படி எப்படி சமாளிச்சீங்க? பொருளாதார ரீதியாக எப்படி இருந்தது? பொருளாதார ரீதியும் ரொம்ப கஷ்டம் தான். அப்புறம் அங்கிட்டு கடன் ஒன்றும் வாங்கிக்காம பார்த்தேன். ஸோ பசங்க படிக்க வைக்கிறீங்கன்னா கடன் வாங்கி தான் படிக்க வைக்கிறீங்க? ஏன்னா உங்களால் கரெக்டாக வேலை செய்ய முடியல. வாரத்தில் ரெண்டு நாள் வேலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ வரும் உங்களுக்கு? நல்லா விளைஞ்சோம்னா 700 சம்பளம் கொடுப்பாங்க. கொடைக்கானலில் கொடுத்துருவோம். அதாவது இந்த கம்பி வேலைக்கு வந்து நல்ல சம்பளம் 700 கொடுப்பாங்க. சரி, நல்லா வேலை செய்யணும். என்னால் அது முடியாத பட்சம், அதனால் நான் அங்கிட்டுக்கிட்டு உதவிகள் வாங்கி கடன் வாங்கி அப்படி தான் என் பிள்ளைகளை வந்து படிக்க வச்சுருக்கேன். இன்னைக்கு கூட என் பெரிய பொண்ணு வந்து படித்து முடிச்சிருச்சு. அது சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 15,000 வேணும். 15,000 அந்த காலேஜில் கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட் கொடுக்குறது, சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு 15,000. ஒரு 10,000 வந்து நான் வந்து அங்கே ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கு, அது வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 5,000 கேட்டிருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு அதையும் நான் ரெடி பண்ணி கொடுக்கணும். அது இந்த மார்ச் 28 கூட சொல்லியிருக்காங்க. சரி தரேங்க. ஏன்னா இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாச்சு. கண்டிப்பாக 12 மணிக்க படிக்க வச்சு, அதுக்கப்புறம் 4.5 வந்த இந்த இது முடிச்சு 16 படிக்க வச்சாச்சு. இது இந்த கடைசி நேரத்தில் போய் முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றத அதுக்கும் ஒரு இடத்துல இதனாலும் ஆண்டவன் இவ்வளோ தூரம் வழி விட்டான், இதுக்கு மேலே வழி விட்டுருவான்ல அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்பிக்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது வரைக்கும். ஜோசப், உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி அவ்வளோ தூரத்தில் கீழே இறங்கி போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மழை காலத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. இங்கே வந்துட்டு எப்படி பாம்பு தொலை ஜாஸ்தி, அது விச கொண்ட பயங்கரமான விச வாய்ந்த பாம்பு தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் வந்து கூட வந்து வர ஆளுங்க என் கூட வந்துட்டு பின்னாடி பேக்கில் தான் வருவாங்க, ஃப்ரெண்டில் யாரும் போக மாட்டாங்க. நான் கையில் வந்து கம்பு ஒன்று வச்சுக்கிட்டு, அருவா ஒன்று வச்சுக்கிட்டு, இந்த கம்பை செடிகளை தட்டி விட்டுக்கிட்டு அருவாவில் வெட்டி 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 செடிகளை பூரா ஒதுக்கி விட்டு அந்த சட்டத்துலேயே அந்த வெட்டி விட்டுக்கோமோ அதுலேயே தான் நாங்கள் போகிறோம், அதுலேயே தான் வராது. மற்றபடி பைசன் வந்துட்டு ஒத்தையாக இருந்துச்சுன்னா விரட்டிடும், எல்லாத்தையும் ஆளுங்களை புறத்தையும் விரட்டிடும். கூட்டம் மறைஞ்சுன்னா சத்தம் போட்டால் போயிடும். அந்த ஒத்தையாக இருந்தால் வந்து அது எத்தனை மணிக்கு போகுதோ அத்தனை மணி இருக்குது அங்கேயே தான் உட்காந்து அங்கே தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா அங்கே வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே சொல்லியாச்சு, அவங்க தாய் தப்பன்ட்டு வந்து உன் பிள்ளை எப்படின்னா நாங்கள் நாங்கள் காமிக்கிறோம், முகத்தை காணவங்க காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி தான் போவோம். அதுக்காக வேண்டி நைட்டும் போகலான்னாலும் சரி ஆனால் உட்காந்து வந்துட்டு பிள்ளை எடுத்து கொண்டு போய் காமிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவோம். இவ்வளோ கஷ்டப்பட்டியும் மக்களை காப்பாற்றணும்னு ஒரு நினைப்பு ஜோசப்கே இருக்கு. சூசைட் பாயிண்ட்ல நீங்க சொன்னீங்க 96 டெட் பாடிஸ் இது வரைக்கும் மேலே தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அதுலயும் ஆம்பளைங்க தான் அதிகமா இருக்காங்க, தற்கொலை பண்றவங்க ஆம்பளைங்க தான் அதிகமானது, அதிகமாக இருக்காங்க. உங்க மனைவி ரோஸ்மேரி வந்திருக்காங்க. ரோஸ்மேரி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரோஸ்மேரி, ஜோசப் இந்த மாதிரி வேலை செய்யும் போது உங்க மனநிலை எப்படி இருக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் இப்படி பண்றது எனக்கு பிடிக்கல. மற்றவங்க வந்து இதை ஒரு மாதிரி எளிமா நினச்சாங்க, பாடி எடுக்கிறன்னா ரொம்ப மோசமானதுன்ட்டு. அப்புறம் ஒரு தடவை வந்து அவங்க ஒரு ஃபேமிலி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்தவங்க வந்து அவங்க எங்கள் கடையில் மஜ்ஜிலாம் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இப்படி செல்ஃபி எடுக்கிறப்ப பின்னாடி விழுந்துட்டாங்க, தவறி விழுந்துட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து இன்ஜினியர் படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து விழுந்துட்டாங்க.
அவருடைய அப்பா வந்து எங்கள் வீட்டுக்காரர் நான் அனுப்ப மாட்டேன்ட்டேன், எனக்கு பிடிக்கல, அங்கே உள்ளே இறங்கிட்டு வர்றதே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு வந்து குழந்தைல எங்கள் வீட்டுக்காரர் தான் எனக்கு மெயின் வேணும், நான் அனுப்ப மாட்டேன்ட்டேன். அவங்க வந்தால் என் முன்னாடி நின்று அழுதாங்க. அவர் கொஞ்சம் நல்லா வயசானவர், தயவுசெய்துமா என் மயனை இவ்வளோ வரைக்கும் நான் படிக்க வச்சு இப்படி தூக்க முடியாட்டி அவன் முகத்தை கூட பார்க்க முடியாது, நீ கொஞ்சம் மனசு வையின்னு சொல்லி என் முன்னாடி அழுதாங்க. அவரோட கண்ணீர் என்னால் தாங்கிக்கிறவே முடியல. அதனால தான் நீங்கள் போக சொன்னீங்க. அப்புறம் சரி நீங்கள் போங்க, போய் எடுக்க போங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கு பின்னாடி மற்றவங்க சொல்கிறத எனக்கு பெருசாக தெரியல, சரி நீங்கள் அதை செய்யுங்க. ஆனாலும் அவர் அனுப்பி விட்டு எனக்கு மனசு கேட்காது, வீட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். யேசுப்பா அவங்க போகிறவங்க அத்தனை பேரும் பாதுகாப்போடு வரணும், அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, நீங்கள் பாதுகாத்து வரணும். இது வந்து அவங்களுக்கு நன்மைக்கு தான் எங்கள் கணவர் போகிறாரு, அதனால் எங்கள் கணவரோட உயிரும் மற்றவங்க உயிரை நீங்கள் பாதுகாத்து கொண்டு வரேன்ட்டு ஒவ்வொரு டைம் போகிறோம். முதலாம் எங்கள் கணவருக்காக ப்ரேயர் பண்ணுவேன், மற்றவங்ககிட்டையும் சொல்லி இந்த மாதிரி போயிருக்காரு, எங்கள் கணவருக்காக நீங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவருக்கு அடிக்கடி பட்டிருக்கா? பட்டிருக்கேன். அடிப்பட்டு விழுவாங்க, விழுந்து காக்கா அவர் விழுந்து விழுந்து தான் மேடம் தான் கை கால்லாம் அப்படியா என்னது காரணமே விழுந்ததுனால தான். இப்போ இவருக்கு வந்து இப்போ ரெண்டு காலும் ஒரு கையும் மேலே தூக்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ வீட்டோட தான் இருக்கார். ஓகே. இந்த 5 வருஷமாக நான் தான் சம்பாதிச்சு எங்கள் அனைவரையும் பார்த்துட்டு என்னையும் பார்த்துட்டு இருக்கேன். இவரால் இப்போ எதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கீழே இறங்கப்போ அடிப்பட்டு ரத்த காயத்தோட அதோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்புறம் ஒரு 2-3 தடவை நானே ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ அந்த ஒரு 5 வருஷம் அங்கே வந்து வேலி போட்டாங்க. யார் விழுகக்கூடாது, இப்படி விழுகிறதுனால இப்படி கடைக்காரங்களுக்கும் அங்கே வந்து அப்படி விழுந்தால் கடைக்காரங்க யாரும் பிஸ்னஸ் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் தடையாக இருக்குன்றிருக்கேன். இப்போ வந்து தற்கொலை பண்ண முடியாது. உங்கள் மனசுக்கு ரொம்ப பாதிச்சது ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப வந்து பாதிச்சது அப்படின்னு அவங்க நேட்டிவ் வந்துட்டு அது ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியா 3 பெண் குழந்தைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அவங்க நேட்டிவ் வந்து திண்டுக்கல். ஓகே. அங்கேருந்து வந்துட்டு பிஸ்னஸில் வந்துட்டு ரொம்ப நட்டமாகி இங்கேருந்து பெங்களூர் போயிட்டாங்க. பெங்களூரில் போய் அங்கே போய் வந்துட்டு பிஸ்னஸ் அங்கே வந்து பார்த்துருந்துருக்காங்க, இரும்பு தொழில் வேலை பார்த்து. சரி. அதுலேயும் நட்டமாயிருச்சு. சரி. கடைசியில் வந்துட்டு நான் என்ன என்னடா 3 பொம்பளைக்குள்ளே வச்சுருக்கோம், திருப்பி வந்துட்டு அம்மா வந்துருக்க மாசமாக கர்ப்பமாக இருக்குது, அதுவும் வயிற்றில் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா அது பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சி போய் நேராக கொடைக்கால் வந்துட்டாங்க. நாங்கள் 9:30-10:00 தான் அவங்க வந்து ஷாப்பிங் வந்து தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி 6:30-7:00 வந்துட்டு ஒரு டாக்ஸி சுற்றி பார்க்குற மாதிரி எல்லா இடம் பார்த்துட்டு கடைசியில் லாஸ்ட்டாக சூசை பயன் வந்து டிரைவர் வந்துருக்கேன், டிரைவர் நானும் வரேன்றக்காக, இல்லை இல்லை வேணா நான் பொம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் வர வேணா வண்டியிலே உட்காருங்க அப்படின்னு. இது போய் நான் வந்து மேலே கவுல்ஸ்லப்பில் இருந்த பில்டிங்லேருந்து ஒரு பையன் சின்ன பையன் பார்த்துருந்துருக்கான். ஓகே. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளை பூராத்தி முதல் வந்துட்டு கீழே தூக்கி எறிஞ்சிட்டு. என்ன வயசு இருக்கும் பொம்பளைக்கு? ஒரு 18 வயசு, 12 வயசு, சின்ன குழந்தையும் 3 வயசு. கடைசியில் என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு லாஸ்ட்டாக இடுப்பில் வந்து சாரியை கட்டிட்டு அவனும் சூசைட் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்துட்டு வயிற்று இருந்த குழந்தையும் வந்துட்டு இதாயிடுச்சு. அது ஒன்று தான் எங்களுக்கு மறக்க முடியாதது. அந்த பெரிய பொண்ணு ஓடி வந்திருக்கு, ஏமா என்ன மட்டும் விட்டுருங்க நான் பொழைச்சிக்கிறேன், வேணாமா அந்த குழந்தை கட்டிடத்து மேலே இருக்குது, பையன் பார்த்துருக்க, சின்ன பையன் பார்த்துருக்கா. அப்புறம் நம்ம 2 பிள்ளையை தூக்கி போட்டோமே, இந்த பிள்ளை எப்படி விடுறதுன்றக்காக கட்டாய பிடிச்சி ஓடி அந்த பிள்ளையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அவங்க அப்பா தூக்கி போட்டிருக்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான கடைசியில் அதில் வந்துட்டு நான் அப்படியே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவள் வந்துட்டு வீட்டுக்கு வந்து பூரா வந்துட்டு டெலகிராம் எல்லாம் பெண்ணு கொடுத்தோம், யாருமே வரலை. கடைசியில் அங்கே அங்கே கடைக்காரவெல்லாம் எல்லாருமே சேர்ந்து ஆளு பேர்மா சேர்ந்து கடைக்கார பூரா வந்து இந்த பாடியை கொண்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரூமில் வந்து வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நாங்களே கொண்டு போய் அடக்கம் பண்ணி உங்களை கிளைம் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்க யாருமே வரலை. கடைசியில் நாங்களே கடைக்காரா அந்த பாடியும் 5 பேர்த்தையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. நீங்கள் போலீஸ்க்கு போய் சொல்வீங்களா இல்லை போலீஸ் முன்னாடி வந்துடுவாங்களா? மேடம் வந்துட்டு அங்கே வந்து சூசைட் பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டேன். ஏன்னா வீட்டுகளில் அட்ரஸ் எழுதி வருவாங்க, இல்லைன்னா வந்துட்டு அங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை பேக்கில் இதில்னாலும் வந்து அட்ரஸ் இதனாலும் வச்சுட்டு போவாங்க. அங்கே நிறைய கடைக்காரங்க எடுத்து ஏன்ட்ட கொண்டு கொடுக்குவாங்க. அந்த அட்ரஸ் வந்து நம்ம பேக் அங்கே இருந்துச்சு, அதை என்ன செக் பண்ண அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாக்கா அட்ரஸ் எதுனாலும் இருக்கும். அதை கொண்டு போய் நேராக போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க வந்து போலீஸ்காரை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது பாடி வேணுன்ற வந்து வந்தாங்கன்னா வந்து பாடி எடுத்து கொடுக்குவோம். பாடி வேணான்றவங்க வந்து பாடி வந்து அப்படியே அப்படியே இருக்காங்க, பாடி வேண்டாம் சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்கிறவங்க இருக்குவாங்க. அதே போல் வந்து பாடி எடுக்க போகிறேன்னாக்க இது இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி விழுந்த பாடி,
இது அஞ்சு நாளைக்கு உழுதுபடி அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சு போயிருக்கும். இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாம். இல்லை, இப்போ பாடியை கிளைம் பண்ணுறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க, அப்போனா அந்த பாடியெல்லாம் வச்சுட்டு நீங்களே அடுக்கலாம் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்களா? இப்போ ஒருத்தர் கீழே விழுந்திருக்காங்க, உங்களுக்கு தகவல் வந்த உடனே காப்பாத்துறதுக்கு எத்தனை பேர் போவீங்க? காப்பாத்துறதுங்கன்னா ஏழு பேர் எட்டு பேர் போகும். ஏழு எட்டு பேர். அது கீழே இறங்குறதுக்கு சொன்னீங்க அஞ்சு மணி நேரம். அஞ்சு மணி நேரம் ஆகும். மேலே வர்றதுக்கு? மேலே வர்றதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும். ஏன்னா வெயிட்டான பாடி வந்து வெயிட்டானது இல்லை, நம்ம போகிறது வந்து ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துடலாம். வரும்போது பாடியை தூக்கிட்டு வரணுமே, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வரணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி சர்வலாக இருக்கும். ஆமாம். இந்த ஒரு பாடி வந்து சின்னதாக வந்துட்டு வேணும்னா பேப்பர் பாதி வந்துட்டு ஏழு ஏழாம் மடக்கி பேசிடலாம். இது உள்ளே இருக்க எலும்புலாம் ஜாம் ஆயிரும். இதுவே பேப்பரை சுருட்டிடலாம் கையே எல்லாத்தையுமே. ஒரு சின்ன வந்து ஒரு பையில போட்டு கொண்டு வர மாதிரி தான் வரும் பாடி வரும். அப்படிதான் கொண்டு வரீங்க? அப்படிதான் கொண்டு வரும். ஃபுல்லாக மடக்கி மடக்கி வச்சு எழுது, தூக்கிட்டுலாம் வர மாட்டேன், எழுது தான். ஒரு கையை வந்து இங்கே சைடில் புடிமானம் வந்துட்டு செடிகள் வந்து புடிமானம் இருக்கும். ஆமாம். ஒரு கையிலிருந்து கீழே விழும்போது எலும்பெல்லாம் துண்டாக இருக்கும். துண்டு தானே ஜாம் ஆயிரும். அதில் தான் ஏழா ஏழாம் மடக்கிடுறது. ஏழாம் மடக்கி வந்துட்டு அப்படியே வந்து பேப்பர் மாதிரி ஒரு சின்ன பை பையில மாதிரி வச்சு கட்டி வந்து சாக்லேயே போட்டு அப்படி இழுத்துட்டே வரது. கீழே இறங்கி போய் அந்த பாடியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் எதுவுமே தோணாதா? மனசில் தோணாதுன்னா நான் அவங்க நாங்கள் வந்து திட்டி தான் இருப்போம். ஏன்டா உன்னை வளர்க்க வளர்த்து ஆளாக்குறது தாய் தப்போ உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்குவாங்க, பிள்ளைய ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரணுன்றாடா நினைக்குவாங்க. நீ அங்கேருந்து கண்டும் காணாமல் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்துட்டு உன் முகத்தை கூட தாய் தப்போ சரியாக பார்க்க முடியாத அளவுக்கு நீ செஞ்சுருக்கியாடா. அந்த கோபம் உங்களுக்கு வரும்? கண்டிப்பாக மேம். நல்லா யாருமே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், தாய் தப்போ பிள்ளைய வளர்க்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுக்குவாங்க. நான் இப்போ வந்து நான் செய்கிற அந்த செத்தவனுக்கு அவனே நான் செய்ய கிடையாது. அவங்க தாய் தப்போ வந்து அழுகும் கண்ணீரும். அதுதான் அது ரொம்ப பாதிக்கும். எனக்கு குழந்தை கிடையாது. ஏன்னா அவங்க தாய் தப்போ வந்து பிள்ளைய பார்க்கணும் துடிக்கிறாங்கல்ல, எனக்கு அந்த ஆர்வம் தான். ஷோ, உண்மையில் தாய் தந்தை நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்க கீழே விழுந்திருக்காங்கிறத பாடி எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்க முகம் பார்க்கும்போது சில நேரத்தில் முகம் கூட சரியாக இருக்காது. சரியாக இருக்காது. மண்ணூத்தில் ஒன்றில் ஒன்று ரெண்டு தான் வந்து இப்போ பேச பார்க்க முடியும் கரெக்டாக. இது அதாவது எப்படின்னா இந்த டாப் கலண்டர் உங்களுக்கு டாப் வந்து இந்த கண்ணெல்லாம் தெரிச்சு போயிடும். ஐயோ, இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இருக்காது. இந்த பேச வந்து ஏதோ ஒன்றில் தான் வந்து பேச பார்க்க முடியும். எல்லாத்துலேயும் பார்க்கவே முடியாது. ஆமாம். கேட்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது பார்த்தா கண்ணெல்லாம் தெரிச்சு போயிடும், உடம்பு வந்து ஏழாம் அடிச்சுட்டு தூக்கிட்டு வருவீங்க. ஆனால் 96 பேருக்கு அப்புறம் 97வது தான் ஆரோக்கியதாஸ். ஆரோக்கியதாஸ் தாஸ் உயிரோடு இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும்போது எப்படி இருந்தது? எனக்கு என்ன செய்யறது, கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏன்னா இத்தனை பாடி இருந்து 96 பாடி எடுத்துட்டோம். 96 பாடியில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வெறும் வந்துட்டு உடம்பை தான் கொண்டு வந்திருக்கோம், உயிரை கொண்டு வரல. இவனை ஒருத்தனாலும் உயிரை கொண்டு வருவோம் அப்படின்னு ஆர்வத்தோட என்ன செய்த இங்கேருந்து ஓடிட்டேன். கீழே ஓடி வந்துட்டு புள்ளைகளை பிடிச்சி போய் கிட்டத்தில் போயிட்டேன். போனாக்கா தண்ணி தொட்டிக்குள்ள உள்ள கிடந்தாப்புல ஒரு குழியில் தூக்கி வந்து மேலே பிடிச்சி வச்சு, ஏண்டா இங்கே வரைய நீ காட்டு மாடு வந்துட்டு வருதுன்னா உனக்கு ஓடுறதுக்கு வந்து வழியா இல்லை, இங்கிட்ட எதுக்குடா நீ வந்த நீ அப்படின்னு திட்டிக்கிட்டே நான் இருந்துட்டேன். தூக்கி வச்சுட்டு ஆப்போசிட்டில் அங்கே வந்து எக்கோ பாயிண்ட்டு எக்கோ கேட்கவும். ஆமாம். ஆப்போசிட்டில் வந்துட்டு இப்போ நம்ம பேசுகிறோம்னா அங்கே இருந்து எக்கோ கேட்கும். ஆமாம், நான் சொல்லிட்டேன் நான். ஏன்னா அவனை தூக்கி அன்னிலருந்து மேலே தூக்கி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ஆறுவாலும் கொஞ்சம் கயிறுகள் மட்டும் எட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கூட வந்தவர்கள் என்ன செஞ்சால் அவங்க எட்டு வந்துட்டாங்க. எட்டு வந்தது அங்கே கூட போட்டு வந்தவங்க ஜர்க்கின்லாம் பூரா கழட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் உடம்புல இருந்த துணியை பூரா அவன் கழட்டி எரிஞ்சுட்டு இருந்த போட்டு இந்த ஜர்க்கின் இருக்க நல்லாத்தி அவன் பேப்பர் மாதிரி சுருட்டி அப்படியே ஒரு கம்பில் மாதிரி டேபிளில் மாதிரி வச்சு கம்பை வச்சு அதை கட்டி அப்படியே அழுங்காமத்தி போனால் அவர்கிட்ட புடைச்சான். புடைச்சதும் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு ஆமாம் அன்னைக்கு நைட்டே வந்து என்கிட்ட வந்துட்டாங்க அவங்க வந்து ஒய்ஃபு எல்லாமே பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம். நீங்க ஒரு சின்ன பொட்டி கடை தான் வச்சிருக்கீங்க. வருமானம் கிடையாது.
அப்போ வருமானம் இல்லை, எதுவுமே இல்லைன்னா அப்போ எப்படி அந்த வேலை செய்கிறீங்க? மனிதாபிமானத்துக்காக செய்கிறோம்மா. இதுனா வரைக்கும் அவர் அந்த பாடி எடுத்து வந்து ஒரு 10 ரூபா கூட எந்த பிரயோஜனமே இல்லை மேடம். கொண்டு வந்து கொடுத்ததும் இல்லை, அதனால என்ன எந்த இதுவும் இல்லை. பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம். மாசத்துக்கு வருமானம் என்ன இருக்கும் உங்களுக்கு? டெய்லி 300-400 ரூபா வருமானம். அப்படி வருமானம் அவ்வளோதான். அது உங்கள் ரெண்டு பேருக்கு போதும். இவர் வந்து இப்போ அந்த பாடி தூக்க போனாலும் ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் அவர்னால இருக்க முடியாது. அங்கே போய் குடிச்சு குடிச்சு அதே பழக்கமாச்சு. இப்பயும் அவர்னால அடிக்காமல் இருக்க முடியாது. டெய்லி இவருக்கு செலவுக்கு மட்டும் எப்படி ஒரு 150-200 ரூபா அதுக்கு செலவு. அப்புறம் மற்றது வீட்டு செலவு. அப்புறம் அடிக்காட்டி அவருக்கு தூக்கம் வராது மேடம். நைட்டில் இருந்த இங்கே வரதுனால ரெண்டு நாள் குடிக்கிறேன். நைட்டு தூக்கமே இல்லை. எல்லாரும் வந்துட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் தூக்கிட்டு வரேன், நைட்டில் வந்து பயமாக இருக்காதா, கண்ணில் வந்துட்டு எதுவும் தோணாதா, இந்த பாடி இந்த மாதிரி கிடக்குது, இந்த மாதிரி முன்னாடி வர மாதிரி மிரட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது, எதுவும் வராதா எல்லாம் சொல்ல கேட்குவாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஆனது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து மனப்பெய். கண்டிப்பாக. ஏன்னா ஆனால் நேரடியாக பெய்யினது கிடையாது. இப்போ ஒரு செடி ஆடுது தெரியாது அப்படின்றோம், அது என்ன, அது மனப்பெய் தான். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, அங்க இருக்க பேய் பூரா மழை தாண்டா இருக்கு அப்படின்னு. என்னமா இப்படி பாடி எடுக்க போனதுனாலதான் உனக்கு குழந்தை இல்ல, அந்த பேயை வந்து அதோட இதெல்லாம் சொல்றவங்க 100 பேசுவாங்கம்மா. வேலையில இல்லாதவங்க 100 பேசுவாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு துணையாக சந்தோஷமாக இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க. அவர் உயிருக்கு பாதிப்பு இருக்கு தெரிஞ்சும், ஏன்னா மனிதாபிமானமாக அவர் கீழே போயிட்டு பாடி எடுத்துட்டு வரட்டும். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒருத்தர் வந்து அழுதாருங்க, பையனோட முகமாவது நான் பார்க்கட்டும். ஸோ அது உங்க மனசுல அவ்வளவு பாதிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒருத்தர் இருக்கீங்க, துணையா இருக்கீங்க, அதுவே போதுமே. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜோசப் எந்த ஒரு வருமானம் வரும் அதை எதிர்பார்க்காம கீழே இறங்கி அடிபட்டு அந்த பாடிஸ் எல்லாம் தூக்கிட்டு வரும்போது எப்படி தான் முடியுது நம்மளால சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மத்தியில் இன்னைக்கு சரவணகுமார். வணக்கம் சரவணகுமார். உங்கள் கம்பெனி பற்றி முதல்ல சொல்லுங்கள். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, அதனால் நிறைய பொருள் சேதம், உயிர் சேதம், என்விரான்மெண்டல் ஆக்சிடென்ட்ஸ். ஓகே. ஸோ எல்லாத்துலேயுமே ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ஹியூமன் இன்ஜூரி, ஃபேட்டாலிட்டி, ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ். ஸோ இதெல்லாம் நடக்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு தேர் வில் பி அ பீப்புள் கால்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அண்ட் சேஃப்டி இன்ஜினியர்ஸ். சரிங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுற வேலையை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி ட்ரெயின் பண்ணுவீங்க? மீன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறோம். சரி. தென் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது மூலமாக ட்ரெயின் பண்ணுறோம். பிகாஸ் நான் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு 18 இயர்ஸ் சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அந்த கல்ஃப் கண்ட்ரி அண்ட் சிங்கப்பூரில் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 26வது மாடியில் ஒரு ஃபயர் இருக்கும். ஸோ அங்கே அதுக்கு மேலே இருக்குது மாடியில் இருக்கிறவங்க கீழே வர முடியாது. அவங்களெல்லாம் எப்படி காப்பாத்துறீங்க? அந்த ஃபயர் ரெஸ்கியூ இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டீம், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இருப்பாங்க. ஸோ தே ஆர் ட்ரைன்ட் ஃபார் தட் வித் ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ் அண்ட் பிரீத்திங் அப்பாரட்டஸ், லைஃப் சேவிங் அப்பாரட்டஸ். அது எல்லாமே அந்த மாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா அந்த புகை உள்ள போயிடக்கூடாது. கண்டிப்பா. அந்த புகை உள்ள போனாக்க இவங்களுக்கு ஒரு உயிர் பாதிப்பு இருக்கு. கண்டிப்பா. பட் எப்படி, ஏன்னா 26வது மாடி, 28வது மாடி அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ்ல படியெல்லாம் இருக்கா? அக்கார்டிங் டு அந்த லேடர்ஸ் சொல்லுவாங்க. ஆமா மேம். அந்த ஒரு சிட்டியில எது வந்து ஹையஸ்ட் பாயிண்டோ அந்த ஹையஸ்ட் பாயிண்டை ரீச் பண்ற அளவுக்கு இட் ஷுட் ஹேவ் தட் ஃபெசிலிட்டி, அந்த ரீச்சிங் ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ மீன்ஸ் இப்போ ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பெர்மிஷன்ஸ் வாங்குறோம், ஏன் லிமிடேஷன்ஸ் இருக்கு இவ்வளோ ஃப்ளோஸ்னா, இது பேஸ்ட் ஆன் ஆல் திஸ் திங். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வி ஹாவ் த எக்யூப்மெண்ட்ஸ், த கவர்மெண்ட் ஹாவ் த எக்யூப்மெண்ட்ஸ் டு ரெஸ்கியூ தட். பட் யாருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ரிஸ்கியான ஜாப் தானே? கண்டிப்பா மேம். அவங்கள எல்லாரும் இன்ஷூர் பண்ணுவீங்களா? கம்பெனிஸ் will do insurance. கம்பெனி இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா மேம். இன்ஷூர் பண்ணிட்டு வச்சிருப்பாங்க. கண்டிப்பா மேம். They will be covered in all ways. Okay. Because they are going to protect others. கண்டிப்பா. இப்போ நீங்க இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டே இருந்தீங்க, ஆரோக்கியதாஸ் 3500 அடி கீழே விழுந்து எல்லா எலும்பு தூள் தூளானாலும்
எப்படியோ ஒரு தைரியத்தை காமிச்சு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு 7 நாள் அந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அது என்ன சொல்கிறது நான் தெரியல. அவரும் சொன்னார், ஜோசப் கிட்ட பேசும்போது சொன்னார், அங்கே காட்டு எருமை அதுக்கப்புறம் விஷப்பாம்புகள் நிறைய இருக்குது, இருந்தாலும் எதுவுமே பாதிக்காம ஹி சர்வைவ்ட். எஸ் வாட் குட் ஹேவ் மேட் ஹிம் சர்வைவ் மேம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோன்னா, ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, 88% ஆஃப் த ரீசன் வந்து அன்சேஃப் ஆக்ட், அதாவது ஹியூமன் பண்ணுற மிஸ்டேக்ஸ். 10% வந்து அன்சேஃப் கண்டிஷன், கண்டிஷன்ஸ்னால வர. மிச்சம் 2% வந்து ஆக்ட் ஆஃப் காட். ஸோ அவர் உயிர் தப்பிச்சுட்டு வந்தார், அது ஆக்ட் ஆஃப் காட். ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த லிவரேஜ் இருக்கு ஃபார் காட் டு ஆக்ட். ஸோ இட் இஸ் அங்க ஏன் அது ஏன் 2% மட்டும் தான் லிவரேஜ் இருக்கு? மீன்ஸ் பேஸ்ட் ஆன் டிஃபரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஜோசப் பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா அவர் வந்து உயிர் படையா வச்சுட்டு கீழே இறங்கி டெட் பாடிஸ் எல்லாம் தூக்கிட்டு வராரு, ஏன்னா அவரும் ரிஸ்க் எடுக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா ஜோசப்? இல்லை, எந்த இன்சூரன்ஸ் கிடையாது, எந்த பணமும் வாங்க மாட்டாரு. ஸோ அவருக்கு என்ன சொல்வீங்க? கண்டிப்பாக மேம், அவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லியிருந்தாங்க, சூசைட் பண்ணுறதுல கேர்ள்ஸோட ஜென்ஸோட பர்சன்டேஜ் தான் அதிகம். இட்ஸ் வெரி ட்ரூ. இந்தியாவில் வந்து இயர்லி வந்து அப்ராக்சிமேட்லி 2.6 lakhs ஆஃப் சூசைட் இஸ் ஹேப்பனிங். 260,000 தற்கொலைகள் ஒரு வருஷத்துக்கு நடக்குது, அதுல 160,000 வந்து மேல். 260,000 160,000 ஆம்பளைங்க தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, 100,000 தான் பெண்கள். ஏன் அப்படி? அப்புறம் ஏங்க பெண்ணுங்க பார்த்த வீக்கர் செக்ஸ்ங்கறாங்க? மே அதை சேஞ்ச் பண்ணனும் மேம். சரி, மேபி மென்டலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங், ஃபிசிக்கலி மேபி 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 யா, பட் மென்டலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ இது வந்து எமோஷனலாக எடுக்கிற டெசிஷன்ஸ் இது. யா ட்ரூ. ஸோ இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஜென்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூ, மென் ஆர் வீக் இன் மென்டல் திங்ஸ். அவர் சொல்கிறது ரொம்ப ரைட். அதையும் தவிர அவர் பண்ணிட்டுருக்கிற ஒர்க்கு வந்து இட் இஸ் ரியலி இன்க்ரெடிபிள். இல்லை பட் அவ்வளோ இவ்வளோ வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, போலீஸ்காரங்களும் அங்கே இருக்காங்க, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்குது, ஆனால் அவர் எந்த பணம் வாங்காமல் இத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்த்ததுக்கு அங்கே இருக்கிறது போலீஸோ அல்லது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோ யாராவது அவர் இன்ஷூர் பண்ணியிருக்க கூடாதா? யாராவது அவருக்கு ஒரு ப்ராப்பராக வேலை கொடுத்துருக்க கூடாதா? மனிதாபிமானமாக இந்த ஒரு தொழில் பண்ணுறாருன்னா அவருக்கு பொருளாதார ரீதியாக நம்மளால் செய்ய வேண்டியது செஞ்சுருக்க கூடாதா? கண்டிப்பாக மேம், இது செஞ்சுருக்கணும். பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் செக்டர்ஸில் இது பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் அண்ட் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நம்ம தான் பண்ணுறோம். இல்லை மேம், அதையும் மீறி அந்த கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல இருக்கிற என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து தே குட் ஹவ் டேக்கன் கேர். இல்லை, நான் வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஏன் பண்ணணும்னு நான் கேட்குறேன். பிகாஸ் இங்கே ரெட் டேப் இஸ். ஏன் அவர் தான் அந்த வேலை செய்கிறார். நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை செஞ்சீங்க அங்கே? நான் 20 வயசுலேருந்து செஞ்சுட்டு. 20 வயசுலேருந்து அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தானே ஒரு உங்களுக்கு அரசாங்கம் சார்பாகவும் அல்லது தீ அணைப்பு சார்பாகவோ அல்லது அந்த ஃபாரஸ்ட்ரி சொல்கிறோம் அவங்க சார்பாகவோ இல்லை காவல்துறை சார்பாகவோ உங்களை பாராட்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் வந்து எந்த ஹெல்ப்பும் ஒன்றுங்க கிடையாது. அது வந்துட்டு என்னென்னா, கவர்மெண்ட் பார்த்து செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் செய்கிறோம். அதை என்ன காரணத்தினால செய்கிறோம்? மனிதாபிமான நினச்சி தான் நாங்கள் செய்கிறோம். அது செலவுக வந்து என்ன நினைக்கிறாங்க, இவன் வந்து பணத்துக்காக வேண்டியதாக இது பண்ணுறான். அது உண்மை இல்லைன்னு இல்லை. நான் ஒரு 5 பேர் 6 பேர்னா அவர் டெய்லி வந்து வேகன்சி வந்துட்டு ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து 600 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவள் வந்து வெளியில் வேலைக்கு போகிறவர்கள் வந்து இருந்துட்டு நான் கொஞ்சம் கெட்டது நாங்கள் கூப்பிட்டு போகிறேன். நான் அவள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணால் வராங்க. அவளுக்கு வேண்டிய வந்துட்டு அவங்க தாய் பிள்ளைகளை பிள்ளைகள் புதுக்கட்டியில் காப்பாற்றணும்ல. கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வந்து பாடி எடுத்து ஒரு பாடி கொண்டு வரேனாக்க, அவங்களுக்கு கூட வந்த தூட்டு வரவங்களுக்கு எதெல்லாம் கொடுத்தாதுன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க. கண்டிப்பாக கேட்டீங்களா? அதே போல் இருக்கப்பட்டவர்கள்ட்ட வந்து நான் அது எத்தனை பேரை போகிறாங்களோ அத்தனை பேருக்கு வந்துட்டு எப்பா ரொம்ப ஆசைப்பட முடியாத முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3000 4000 5000 வாங்கி இருக்கிறத ஷேர் பண்ணி வச்சுங்க. ஆனால் ஒன்று, இப்போ இருக்கப்பட்டவங்கள்ட்ட வாங்கிட்டேன்னா நாலு பிள்ளைக்கு வந்து இல்லாதப்பட்ட ஒழுகுறாங்கன்னா அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள். ஏன்னா
அது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அது நம்ம உதவியாக வந்து செஞ்சு கொடுக்குற ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குற மாதிரி அப்படி தான் நினச்சி இது வந்து வாங்கிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் நான். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் நான், இது கவர்மெண்ட் வந்து பார்த்து செய்ய வேண்டிய வேலை. கண்டிப்பாக 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 இது வரைக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் பார்த்து வந்துட்டு அந்த எதுவுமே எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. அதே போல் வந்துட்டு போலீஸ்காரன்னா நான் அவங்க இந்த ஒரு பையன் சூசைட் பண்ணுறாங்கன்னா அவன் வந்துட்டு எல்லாம் வந்து அத்தாச்சலாம் வச்சுட்டு போவான், அதை கொண்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கும் போது போலீஸுக்காரராக வந்துட்டு அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வாடகையை கொண்டு வரும்போது என்னதுக்காக அப்படி அவங்கள்ட்ட வந்து இருக்குது அவங்க எப்படி வசதிக்காக வசதி இல்லையோ அது தெரியாது, இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு அவங்கள்ட்ட எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத பிடுங்கிட்டு அவங்க வந்து போலீஸ்காராக அவங்க போயிடுவாங்க. இவங்க பாவம் பிள்ளை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நடுவில் உட்காந்து இவங்க அழகின் கண்ணீர்மா தான் உட்காந்துருக்குவாங்க. இதுதான் ப்ராப்ளம் இருக்கு. அந்த லூப் ஹோல்ஸ் பார்க்கும்போது தன் உயிரே படைய வச்சுட்டு இந்த மாதிரி வேலைகள் செய்யும் போது அவங்களுக்கு எந்த வகையிலயும் ஒரு உதவியும் கிடையாது, ஒரு பாராட்டும் கிடையாது. சோ ஒரு ரெகக்னிஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ வருஷமா உங்களுக்கு இப்போ என்ன வயசு ஆகுதுங்க? 56. அப்போ 20 வயசுல இந்த வேலையை ஆரம்பிச்சீங்க, 36 வருடங்களாக நீங்க இந்த தொழில் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எதுவுமே எது பார்க்காம ஆக்சுவலி சொல்ல போனா இதை வேலை கூட சொல்ல முடியாது, சேவை தான். ஏன்னா சேவை இது நீங்க கை நீட்டு சம்பளம் வாங்கினாதான் அந்த வேலை. கண்டிப்பா. ஆனா நீங்க எதுவுமே எதிர்பாராம நீங்க செய்யறீங்கன்னா அது சேவை தான். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ரெகக்னிஷன் வந்திருக்க கூடாதா? கண்டிப்பா வந்திருக்கணும் மேம். சோ நான் சாதாரண ஒரு சின்ன குடிசை வீட்டில தான் இருக்கேன். டெய்லி வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 5 வருஷமா வந்துட்டு ஏன்னா ஆர்ட் வந்து ப்ராப்ளம்ல இருக்கேன். டெய்லி என் ஒய்ஃபும் வந்துட்டு இப்போ வந்துட்டு கழுத்துல வந்து ஒரு கட்டி இருந்து ஒரு 4 மாதம் இருந்துச்சு ஆப்ரேஷன், சரியாக அந்த வாய்ஸ் எல்லாம் வராது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு, டேப்லெட் எது சாப்பிட்டு இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு நான் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, ரொம்ப வந்து அதிகமாக பேசவும் முடியாது. இப்போ டெய்லி வந்துட்டு 300-400 வந்துட்டு பிஸ்னஸ் பார்க்கும், அதெல்லாம் வீட்டுக்கு பார்க்கணும், எனக்கு செலவு பார்க்கணும். டெய்லி நான் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்க மாட்டேன், ட்ரிங்க் பண்ணுவேன், எனக்கு செலவு பார்க்கணும், அதே போல் வந்து வெளி செலவும் பார்க்கணும். அதை வச்சு தான் என் ஒய்ஃபு தான் பார்த்துட்டு மெயின்டெயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆட்கள் ஒரு சேவை செய்யும் போது அரசாங்கம் சார்பாகவும் அல்லது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், கொடைக்கானல் போனோடனே ஜோசப் அந்த சூசைட் பாயிண்டில் ஜோசப் தெரியாதவங்க யாருமே கிடையாது. இருந்தாலும் இது வரைக்கும் எந்த ஒரு உதவி அவர் எதிர்பார்க்கல, ஆனால் நம்மளுடைய கடமை அவருக்கு என்ன செய்ய முடியும், ஆனால் இது வரைக்கும் எந்த உதவியும் போய் சேரல, எந்த ரெக்கக்னிஷன் எந்த பாராட்டும் அவருக்கு போய் சேரல. ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் ஒன். ஜோசப் பெட்டர் லேட் அண்ட் நெவர் சொல்லுவாங்க. உங்களுக்கு எங்கள் சார்பாக இந்த சன் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். ஏன்னா இந்த சேவை எத்தனை பேர் செய்வாங்கன்னா எனக்கு தெரியல, ஆனால் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சேவை நீங்கள் மக்களுக்கு செஞ்சு என் உடம்புல வந்து தெம்பு இருக்க வரைக்கும் ஒன்றும் தெரியும். தேங்க்யூ ஸோ மச், வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வித் அஸ். மீண்டும் சந்திப்போம் ஒரு நிஜத்தோடு.